ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 15/3/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, முடிவடைந்த பங்கு சந்தையில் பேசிக்காக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ மற்றவங்களும் பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் சந்தித்த அனுபவங்கள், இன்றைக்கி மார்க்கெட் முடிவடைந்ததில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டது, ப்ளஸ் நாளைய மார்க்கெட் அதாவது திங்கள் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணிப்பேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 11,426 அப்படிங்கிற லெவலில் 83 புள்ளிகள் உயர்ந்து 0.74% பாசிட்டிவாக நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஹையர் ஆன் ஹை டே பை டே கொடுத்துட்ருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நிஃப்டி 50 ட்ரேடான பங்குகளில் 32 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 18 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா இண்டைசஸுமே ஸ்மால் கேப் தவிர மற்றபடி மிட் கேப்பு, நிஃப்டி 50, 100, 200 எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் மட்டும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 100, ஸ்மால் கேப் 50, ஸ்மால் கேப் 250. ஸோ இது எல்லாமே வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டார் அடுத்த உச்சக்கட்ட ஹை, ஒரு புது லைஃப் டைம் ஹையை இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு. 458 புள்ளிகள் உயர்ந்து 1% மேலே பாசிட்டிவாக 29,381 புள்ளிகளுக்கு மேலே நிஃப்டி பேங்க்கும் முடிஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜியை தவிர 1% மேலே டவுன் ஆகி 513 புள்ளிகள் இறக்கத்தில் 29,953 அப்படிங்கிற லெவலில் எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது டாபர், பிரிட்டானியா இந்த பங்குகள்லாம் இன்றைக்கி ஒரு இறக்கம் கொடுத்தது. ஜூப்ளி ஃபுட், யூபிஎல்ல தவிர மற்ற எல்லா பங்குகளுமே எஃப்எம்சிஜி செக்டாரில் இன்றைக்கி டவுன் ஆனது. எஃப்எம்சிஜி செக்டார் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. டாபர், பிரிட்டானியா, மேரிகோ, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஜேஎஸ்கே கான்ஸ், இமாமி, காட்ரேஜ் சிபி, டாடா குளோபல், ஐடிசி, கால்பால், பிஜிஹெச்எச், எம்சி டோவல், கோட்ரேஜன் எல்லாமே இன்றைக்கி டவுனு. யூபிஎல்லையும் ஜூப்ளி ஃபுட்டை தவிர மற்ற எல்லா பங்குகளுமே இன்றைக்கி டவுன். ஜூப்ளி ஃபிஃப்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு, அதாவது அவங்க வந்து அப்ராடில் வந்து ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்க போகிறதும் ஆரம்பிச்சிருக்கணும், அதோட டெவலப்மெண்ட் நல்லா இருந்து இன்னும் அதிக லெவலில் ஃப்ரான்ச்சைசிஸ் வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நிறுவனத்துக்கு, இந்த நிறுவன பங்குக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சு இன்றைக்கி 16 ரூபாய்க்கு மேலே ஏறி இந்த பங்கு முடிவடைந்திருக்கு. மற்றபடி எஃப்எம்சிஜிஸ் எல்லாமே ஒரு டவுன் செக்டாரில், எஃப்எம்சிஜி பங்குகள் டவுன் ஆனது செக்டார் மொத்தமே டவுன் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சென்செக்ஸ், ஓகே, நம்ம அதர் இண்டைசஸ் பார்த்துடலாம். அதர் செக்டார் வைஸ் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் எம்என்சி மட்டும் 83 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 269 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 38,024 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ சென்செக்ஸ் 38,000 மேலே கிராஸ் ஆனது கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கிய தகவல். சென்செக்ஸ் 38,000 தாண்டினதுக்கு முக்கிய காரணங்களாக அமைஞ்சது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு வீக்கெண்டு நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த தகவல் கேண்டில். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 11,372 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஓப்பன் லோவை கட் பண்ணாமல் 11,485 வரைக்கும் ஹை போயிட்டு 11,426 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் அகெயின் ஒரு புல்லிஷான கேண்டிலை ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு. எது எத்தனை நாட்கள் அதுக்கப்புறம் அப்படின்னா கரெக்டாக செப்டம்பர் 17, 2018 அப்புறமா இன்றைக்கி இந்த உச்சக்கட்ட இந்த ரேட்டை வந்து இது ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி முடிவடைந்த கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு. ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படிங்கிறது அப்பர் பாடி வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கும், லோயர் பாடி சின்னதாக இருக்கும். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா ப்ராஃபிட் புக்கிங் அதிக லெவலில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துது தான் இந்த கேண்டில். பட் டெக்னிக்கல் வந்து
இதில் பெருசாக நமக்கு ஃபார்ம் ஆகலை. லைக் எப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் பதிவாச்சு, அதையும் தாண்டி மார்க்கெட் ஏறிட்டு தான் இருந்தது. இங்கே ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் பதிவாச்சு, அதையும் தாண்டி மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னில் என்ன சொல்ல வராங்கன்னா, 11450க்கு மேலே நிஃப்டி போனதுனால இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறவங்க, பை பண்ணி வச்சுருக்கிறவங்கலாம் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிய வருது. ஸோ அடுத்தடுத்து மார்க்கெட் நகரப்போகிற மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு கணிப்புக்கு வர முடியும். ஸோ முடிவடைந்தது ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னு, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் உருவாச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது மற்ற எல்லா பையர்ஸுமே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து நாளைக்கு வீக்கெண்ட் லீவ்ஸ் இருக்குது, மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இந்த கேண்டில், இந்த டெக்னிக்கல் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அடுத்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. 29,000 மேலே ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓப்பனில் சேம் லெவலில் இருந்துட்டு 29,516 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை பேங்க் நிஃப்டி இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு. எண்ட் ஆஃப் த டே 29,381 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலை பதிவு செஞ்சுருக்கு. பேங்க் நிஃப்டி இந்தளவுக்கு ஏறுறதுக்கு முக்கிய காரணங்களாக அமைஞ்ச பங்குகள், அந்த பங்குகளில் இனிமேல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக அடுத்து நிஃப்டி 50 கொடுத்துருக்கிற டார்கெட் 11,500. ஸோ 11,500 அப்படிங்கிற லெவலில் அடுத்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட டெக்னிக்கல் வைஸ் எக்ஸ்பெக்டேஷன். மற்றபடி டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து இன்னும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கலாக. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரேடான பங்குகளில் 1,172 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1,452 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 162 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. ஸோ கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் கோட்டாக் பேங்க், ஐஓசி, ஹின் பெட்ரோ, பவர் கிரிட், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், டிசிஎஸ், யூபிஎல், கெயில், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. கோட்டாக் பேங்க் 4.5% மேலே ஏறி இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. ஐஓசி 3% மேலே இன்றைக்கி ப்ராஃபிட்டு, ஹின் பெட்ரோ 3%, பவர் கிரிட்டு 2% மேலே, அதே மாதிரி விப்ரோ 2.5% மேலே ப்ராஃபிட், ஹெச்சிஎல் டெக், டிசிஎஸ், யூபிஎல், கெயில், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே மோர் தென் 2% இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லாசஸ், இன்றைக்கி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 2% மேலே லாஸ் கொடுத்து 1,701 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ் பேங்க் 1.2%, அதுவும் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ரிலையன்ஸ், ஐடிசி, பாரதி ஏர்டெல், அல்ட்ராடெக் சிமெண்ட், கிராசிம், ஹிண்டோல்கோ, டாடா ஸ்டீல், ஹீரோ மோட்டார் கம்பெனி எல்லாமே இன்றைக்கி டாப் லாஸஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அடுத்து இன்றைக்கி வேல்யூவில் ஆக்டிவாக இருந்த பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ரிலையன்ஸ், கோட்டாக் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், டிசிஎஸ், இன்ஃபி, எஸ் பேங்க், இந்த பங்குகள் எல்லாமே வந்து வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்தது. வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்தது ஆர் பவர், சுஸ்லான், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ஆர்காம், பிஎன்பி, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க், ஹெச்சிசி, எஸ் பேங்க், என்பிசிசி, எஸ்பிஐ பேங்க். அடுத்து 52 வீக் லோவை டச் பண்ண பங்குகளில் மொத்தம் 24 பங்கு இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா, த அனுப் இன்ஜினியரிங் லிமிடெட், அரவிந்த் ஃபேஷன்ஸ், ரிலையன்ஸ் இடிஎஃப் பேங்க், பேட்டா இந்தியா, அதுக்கப்புறம் டிசிபி பேங்க், காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா, குஜராத் பங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க், ஐநாக்ஸ் லெக்சர் லிமிடெட், ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் எடில்வைஸ் இடிஎஃப், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அடுத்தது டைட்டன் கம்பெனி, ட்ரெண்ட் லிமிடெட், யூபிஎல் லிமிடெட், இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ணதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு. 52 வீக் லோவை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 18. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஃபியூச்சர் சப்ளை செயின் சொல்யூஷன் லிமிடெட், அதுக்கப்புறமா எஸ்டன் அண்ட் கம்பெனி லிமிடெட், இந்த பங்குகள் வந்து 52 வீக் லோவை டச் பண்ணதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இன்றைக்கி முடிவடைந்த ட்ரேடிங்கில் ஸ்டாக் நியூஸஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஸ்டாக் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதி ஏர்டெல் இந்த பங்கு 2% ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த பங்கு டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறது. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்டர் பெர்ஃபார்ம் ஃப்ரம் ஹோல் ரேட்டிங் அண்ட் கட் த ப்ரைஸ் டார்கெட் 270 to 270 கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த பங்குக்கு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது த ஷேர் ப்ரைஸ் ஆஃப் சிஎம்ஐ 6% ஏறி இருக்குது. அதுக்கு காரணம் கம்பெனி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அஸ் அ வெண்டர் வித் அ நியூ ப்ரெஸ்டீஜியஸ் கம்பெனி இன் த தேர்ட் குவார்ட்டர் எண்டிங் December 2018. அடுத்து ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வந்து 2% கெயின் ஆனது. டாச் பேங்க் இனிஷியேட்டட் கவரேஜ் வித் அ பை கால் ஆன் த ஸ்டாக். ஸோ இந்த மூணு பங்குகளோட நியூஸ் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான நியூஸாக இருக்குது. மற்றபடி டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி மார்க்கெட் அடுத்த கட்டம் ஒரு பாசிட்டிவிட்டியை நோட்டுக்கு தான் நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11,500 மேலே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் இந்த 2 நாட்கள் எந்த விதமான நியூஸஸும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம திங்கட்கிழமை 11,500 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பார்க்கலாம், அதாவது 17ஆம் தேதி நைட்டு பார்க்கலாம். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஃப்டிஎஸ்சி, சிஏசி, டேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் இருக்குது. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் தான் இருக்குது. நிக்கி எல்லாமே நல்ல பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 1.5 குறைந்து டவுனில் இருக்குது. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு முடிவடைந்தது எப்படி அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். 0.25 இறங்கி 69.09 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு அதாவது நமக்கு ஃபேவரபிளாக இருக்க இருக்க நம்மளுடைய பங்கு சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 74 ரூபாயில் இருந்து இப்போ வந்து 69 ரூபாயில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இந்திய மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவரி ஆகிட்டு இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். க்ரூட் ஆயில் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 58.27 அப்படிங்கிற லெவலில் 30 புள்ளிகள் குறைந்து. இந்திய கமாடிட்டியில் கோல்ட் சில்வர் பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், லெட்டு, ஜிங்க் எல்லாம் நெகட்டிவாகவும், காப்பர் நிக்கல் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நாம் முடிவடைந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள், நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் சந்தித்த அனுபவங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். So thank you so much and have a great day. Happy weekend. In the weekend ungalku happy aavum romba enjoyable aavum pudhu pudhusa nariya vishayangal learn pannikiradhukku opportunity amaye ennudaiya vaazhthukal. Nandri.